நார்மலா இப்போ உங்க பர்சனல் லைஃப்ல உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரே ஒரு வைஃப். ஓகே சார். அது உமா மகேஸ்வரி என் வைஃப். ஓகே. என் வைஃப் வந்து மியூசிக் டைரக்டர் ஜி ராமநாதனுடைய கிராண்ட் டாட்டர். உத்தமபுத்திரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் அந்த படங்களுக்கெல்லாம் இசையமைத்த மிகப்பெரிய இசையமைப்பாளர். என் வைஃப் நல்லா பாடுவாங்க. என்னுடைய பொண்ணு வந்து அனுராதா சேகர். அவள் வந்து நவ் ஷீ இஸ் டாக்டரேட் இன் டைப் டூ டயபிட்டிஸ். ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட் சிங்கர். நான் என்னுடைய படங்கள்ல தான் பாடுவேன். ஏன்னா அவளுக்கு டைம் கிடையாது ஆஸ் இட் இஸ். அவள் யூஎஸ்ல இருக்கா. அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து பரத் சௌந்தரராஜன். ஈஸ் இன் ஐடி ஐடி லைனில் சர்வீஸ் நவ் டாட் காமில் ஈஸ் ஒர்க்கிங். தே ஆர் இன் கலிஃபோர்னியா சன்னிவேல். அடுத்தது என்னுடைய சன் அஸ்வின் சேகர். அவன் இப்போ படங்கள்லாம் நடிக்கிறான். ஃபஸ்ட்டு படம் வேகம், செகண்ட் படம் நினைவில் நின்றவள், இப்போ தேர்ட் ஃபிலிம் வந்து மணல் கயிறு டூ. மணல் கயிறு டூ பார்ட் டூ. அதாவது 34 இயர்ஸ் கழித்து அந்த ஒரு படத்துடைய பார்ட் டூவில் அதே ஆர்டிஸ்ட் அதே ரோல் பண்ணுறோம். நான் கிட்டுமணியாக பண்ணுறேன், விசு நாரதர் நாயுடுவா பண்ணுறது, குரியக்கோஸ் ரங்கா அதே லக்ஷ்மண சாமி நாயுடுவா பண்ணி அந்த அந்த படத்தில் அஸ்வின் ஹீரோ, பூர்ணா ஹீரோயின். அது அந்த படம் அது ஆகஸ்டில் ரிலீஸு. ஓகே. அவனுடைய ஒய்ஃப் வந்து ஸ்ருதி, ஸ்ருதி அஸ்வின் சேகர். ஷீ இஸ் பிடெக் இன்ஜினியர். வந்து அவ ஐடி ப்ரொஃபஷன், பட் ஷீ இஸ் டூயிங் ஆடம்பரான ஒரு சாரீ டிசைனிங். ஓகே. ஷீ இஸ் ரானி. ஓகே. ஓகே. அவளுக்கு ஒரு பொண்ணு. அவங்களுக்கு எந்த என்னுடைய சன்னுக்கு வந்து ஒரு டாட்டர் அந்த ஆர்னோ அஸ்வின் சேகர். ஓகே. என்னுடைய டாட்டருக்கும் ஒரு டாட்டர். ஓகே. சாய் அத்திரான். ஸோ ஆர்னா சேட்டை பண்ணுவாங்களா இல்லை சாய் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்களா? ரெண்டு பேருமே. ஒருத்தி கொஞ்சம் பேசாத சேட்டை பண்ணுவோம், ஒருத்தி ரொம்ப பேசினது சார். சரி. ஓகேங்க சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒருத்தர் வந்து ஜூன் 9th, இன்னொரு இன்னொரு ஜூலை 9th. ஓ, பக்கத்து பக்கத்துல ஒரு மா ஒரு வருஷம் வித்தியாசம். சரி. ஓகே. ஸோ யார் உங்களோட டீப்பஸ்ட் பெட்? இதில் பெட் குழந்தைகள் எல்லாம் பேத்தி தானே, எல்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி தான். ஓகே. ஸோ இன்னும் எத்தனை பேத்திங்க பேரண்ட்கள் வந்தாலும் எல்லாம் ஈக்குவல் இல்லையா? அதெல்லாம் அது என் கையில் இல்லையா. சரி. ஓகே சார். ஸோ இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து? ஓகே. நான் என்னுடைய ஃபாதர் வந்து எஸ்வி வெங்கட்ராமன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோஜா படத்தில், அவர் தான் இந்த அரவிந்த் சாமி பாஸ் நடித்தார், வெள்ளப்பணியாரம் கேட்டு. ஓகே. ஓகே. என்னுடைய அவருடைய சந்தானம் எஸ் வி வெங்கட்ராமன். ஓகே. லைன் எம்ஜேஎஃப் எஸ் வி வெங்கட்ராமன். அவர் த்ரூ லைனிசம் 86,000 பாட்டில்ஸ் பிளட் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கார். ஓகே. அவர் பெரிய மோட்டிவேட்டர் ஆஃப் பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், ஜுனைல் டயபெட்டிஸ்க்கெலாம் ஒரு மோட்டிவேட்டர். ஓகே. அம்மா வந்து அலமேலு வெங்கட்ராமன், தஞ்சூரில் ஒரு ஹெட் மாஸ்டருடைய டாட்டர் எங்கள் அம்மா. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு சிஸ்டர், எனக்கு நெக்ஸ்ட்டு சுஷீலா சேத்துராமன் துபாயில் இருக்காங்க. அடுத்தது வந்து ராஜா வைத்தியநாதன் என்னுடைய பிரதர். ஓகே. அவன் வந்து ஐஸ் இன் டு ஹிஸ் ஓன் பிஸ்னஸ். ஓகே. அவனுடைய ஒய்ஃப் வந்து மிஸ்ஸஸ் கிரிஜா வைத்தியநாதன். ஷீ இஸ் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி, ரேங்க் 3 இருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னொரு லாஸ்ட் பிரதர் வந்து எஸ்வி கிருஷ்ணமூர்த்தி, அவன் ஆடிட்டர். அவன் ஒய்ஃப் வந்து லதா கிருஷ்ணமூர்த்தி, அவங்கள ஆடிட்டர். இதுதான் ஃபேமிலி. எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க. ஓகே. ஸோ ஒரு ஃபேமிலி டோட்டல் பேக்ரவுண்ட் சொல்லிட்டீங்க. கேட்டிங்களா ஃபேமிலியை பற்றி? ஆமாம் சார். அதுக்கப்புறம் கேட்கு. சரி. ஓகேங்க சார். உங்கள் கெரியர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு டைமாக வந்து ட்ராமாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் ஏறும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு நர்வஸ் ஃபீலாக இருந்துச்சா இல்லை எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ பெருசாக தெரிய நான் நடித்தது இல்லையே ஒழிய ட்ராமாவில் ஸ்கிரிப்ட் நான் தான் ப்ராம்ப்ட் பண்ணுவேன். ஓகே. ஸ்டேஜ் ரிகர்சல்ஸ் நான் தான் கண்டக்ட் பண்ணுவேன். நான் தான். ஸோ அந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் முழுக்க இருந்ததுனால ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் கண்ணாமூச்சிங்கிற ஒரு ட்ராமாவில் ஒருத்தன் வரலன்னு சொன்னோன்னா என்ன நடிக்க சொன்னபொழுது வேறு வழி இல்லாத ஆக்ட் பண்ணேன். நான் இன்னும் ரொம்ப கத்தி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இன்டர்வெலில் காத்தாடி நமக்கு உள்ளே வந்து, ஏன்டா வாயை திறந்து பேச மாட்டியா, ஒரு டைலாக் கேட்க மாட்டேங்கிறதா அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். ஓகே. ஸோ எல்லாரையும் போல் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். ஓகே.
எல்லாருமே சிவாஜியா பிறக்க முடியாது. இல்ல சிவாஜி சார்க்கே கண்டிப்பா இருந்திருக்கலாம். இல்ல இல்ல இருந்திருக்கலாம்னா கூட அந்த இருந்திருக்கலாம்ங்கிறது வந்து அது ஒரு டவுட்ல தான் நம்ம வந்து சொல்ல முடியும். 20%னா மத்தவங்களுக்கு எல்லாம் 2%ல இருப்பாங்க. அந்த டிஃபரன்ஸ். சரி ஓகே சார். ஸோ இப்போ சோஷியல் ஒர்க்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைகளுக்கு உதவி பண்ணேன்னு சொல்ல முடியாதுன்னா, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படிக்க வைக்கிறோம், அப்புறம் ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம்ஸ் வாங்கி தரது, அதே தவிர காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் ஒரு 10 பேர் வரைக்கும் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் வந்து பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன், இந்த ஜெனரல் டயபிட்டிஸ் அவேர்னஸ் கேம்ப்ஸு, ஓகே, தென் ஃப்ரீ வருஷத்துக்கு ஒரு 200 பேருக்கு ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன், ஓகே, என்னுடைய ஃபாதர் இன் மெமரி ஆஃப் மை ஃபாதர், அடுத்தது வந்து டயாலிசிஸ் சென்டர், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் போன்ற ஆப்ரேஷன்ஸுக்கு முடிஞ்ச உதவியை நம்மளால் செய்கிறது, எல்லாத்தையும் தாண்டி மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பிணங்களை அடக்கம் செய்கிறோம் எங்கள் சொந்த செலவில். நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். தட்ஸ் ரியலி கிரேட் ஆஃப் யூ சார். இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாரும் முடிஞ்சது நாங்கள் செய்யணும். ஒருத்தருக்கு 10,000 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னா 10,000 ரூபா கொடுக்க மாட்டோம். நான் 2,000 ரூபா தரேன், நீ ஒரு 5 பேர்கிட்ட வாங்க. அந்த கஷ்டம் தெரியணும். கண்டிப்பாக கஷ்டம் தெரிஞ்சாதான் அவன் நாளைக்கு இன்னொருத்தருக்கு உதவி செய்வான். ஓகே. ஸோ டக்குன்னு எதுவுமே கிடைச்சிட்டா, உடனே கிடைச்சிட்டா, அது காமராஜர் கூட சத்துணவு திட்டம் கொண்டு வந்த போது குழந்தைய பெற்றவங்க 75 பைசா கொடுக்கட்டும், அரசாங்கம் 75 பைசா கொடுக்கும். காரணம் அந்த இலவசம்னாலே அதுக்கு ஒரு மரியாதை இல்லாத போய். கண்டிப்பா நம்ம இலவசம் நல்லது செய்யறோம் அப்படின்னு செய்யறப்ப அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வேல்யூ ரெஸ்பெக்ட் இருக்காது. ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எப்படி நீங்க டைம் மேனேஜ் பண்றீங்க? இப்போ கஷ்டம்தான் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது. நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 7 hours தூங்கிடுவேன், அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அப்படியே 20 மணி நேரம் வேலை செய்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். 7 hours நான் தூங்குவேன். அது ராத்திரி 1 மணிக்கு படுத்தால் கூட கரெக்டில் 8 மணிக்கு வரைக்கும் தூங்குவேன். ஓகே. அதுக்காக விடிய காலத்தில் 5 மணிக்கு ஏந்து உட்காந்துக்கலாம் கிடையாது நமக்கு. ஸோ மார்னிங் ஷூட்டிங் இருந்ததுக்கு அப்படின்னா நீங்கள் 10 மணிக்கு படுத்துடுவேன். 10 மணிக்கு 6 o'clock எந்திரிச்சிருவீங்க. ஷூட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எப்பயுமே இல்லை, ஷூட்டிங்னு இல்லை, ஷூட்டிங்கும் எனி ஒரு கமிட்மெண்ட், ஓகே, ஒர்க் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. எங்கள் படத்துக்கு கூட ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டை கேட்க சொன்னேன், கேட்டேன், இல்லை வந்துடுவேண்ணா, ஒருவேளை நான் தூங்கிட்டா என்னை கேட்கக்கூட நீ கூப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன இப்படி அப்படி தூங்கிட்டா பரவாயில்லன்னு இடத்துக்கு கும்பகரணன்னா இது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். எதுக்காக சொல்கிறேன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் நமக்கு. கண்டிப்பாக. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஒர்க்கும் ஃபுல் எனர்ஜியோடு செய்யணும். ஆமாம். நான் பாட்டு இப்படி அவங்க சொல்லுங்க, அப்புறம் இப்படி எய்த்தாப்பில் வரவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவாங்க, என்ன ஏன் சொல்கிற, என்ன இப்படி இருக்காது, ஒரே காலையில் வந்தோடனே அப்படிம்பாங்க. அது இருக்கக்கூடாது. நம்ம ரெடி சார் ரெடி சொல்லுங்கன்னா அவங்க எதிராளிக்கு எதுவுமே எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. நம்ம போய் எப்படி உட்காந்துட்டு கேரவனில் போய் தூங்கிட்டு இந்த கதவை தட்டலாமா வேணாமா, அதுக்குள்ளே அந்த பையன் தூங்கிப்படுவான். ஸோ இதெல்லாம் இருக்கும். அந்த அந்த ஒரு காரணம் தான். எதுவுமே 100% வித் டெடிக்கேஷன் செய்யணுங்கிறது எனக்கு உண்டு. ஓகே. அதனால் ஒர்க் பண்ணுறேன். இப்போது எனக்கு வந்து ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங், அப்படி ஷூட்டிங் இல்லையா காலையில் வந்து ஒரு எனக்கு வந்து எழுந்த உடனே ஒரு 1 hour 1.5 hours பேப்பர் படிப்பேன். ஏன்னா மாதத்துக்கு நான் வந்து அரௌண்ட் 2,000 rupees நியூஸ் பேப்பரும் மேகசின்ஸ் வாங்குறேன். அது எல்லாம் பொண்ணு படித்து சீக்கிரம் படிக்கணும், இல்லாட்டா அடுத்த மேகசின் வந்துடும் அந்த மாதிரி. ஸோ பிகாஸ் பொலிட்டிக்கலாக இருக்கிறதுனாலையும் பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்லாம் போகிறதுனால நம்மளை அப்டேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த சொசைட்டி, நம்மளை சுற்றி நடக்கிறது நமக்கு தெரியணும். முந்தா நேரத்துக்கு 110 ரூபா விற்றுது தக்காளி, அப்பா 110 ரூபா சொன்னால் இன்றைக்கி 42 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் அது தெரியணும். அது முந்தா நேரத்துக்கு நடந்ததை சொல்லிட்டு இருந்தால் என்ன சார் நீங்கள் பேப்பர் படிக்கலன்னு வேறு ஒருத்தன் நம்மளை கேட்டுறக்கூடாது. அந்த ஒரு ஒரு விஷயம், ஒரு 1.5 hours பேப்பர் படிப்பேன். காலையில் எழுந்த உடனே ஒரு 1/2 hour சின்ன எக்ஸசைஸு, வாக்கிங், அது மொட்டை மாடியில் அது மாதிரி பண்ணிடுறது. அதன் பிறகு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒர்க்கு இருந்தேன்னா இம்மிடியேட்டாக அவள் கோ 10 o'clock. இப்போ பீங் ஒரு சென்சார் போர்டு மெம்பராக இருக்கிறதுனால சென்சார் ப்ரீவியூ இருந்தேன்னா அது ஒரு 10:30 இருக்குன்னா அதுக்கு ஒரு 9:30. நான் 15 எந்த இடத்துலையுமே நான் என்ன டயத்துக்கு வரேன்னு சொல்லுன்னா 10 minutes முன்னாடி போயிடுவேன். முன்னாடி போயிடுவீங்களா? சூப்பர் சார். ஓகே. அதே சமயத்தில் என்னை எந்த டயத்துக்கு விடுறேன்னு சொல்கிறாங்களோ அந்த டயத்துக்கு கிளம்பி விடுவேன். ரெண்டுமே பண்ணுவேன். ஓகே. ஸோ இதுதான். அப்புறம் லன்ச்சு முடிஞ்சால்
வீட்டில் சாப்பிடுவேன் இல்லை வெளியே சாப்பிட்ருவேன். மத்தியானம் ரொம்ப வேலை இல்லைன்னா தூங்குவேன், ஒரு ஒன் ஹவர் தூங்குவேன், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். ஓகே, ஸோ டெய்லி ரொட்டீன் லைஃப் உங்களுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கும். சாயங்காலம்னா ட்ராமா இருக்கும், ஒரு கரிசல் இருக்கும், என் ட்ராமா இல்லைன்னா வேறு யாராவது ட்ராமா பார்க்க போவேன், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது. சரி, அவ்வளோதான். ஸோ இந்த சீரியல் ஈரியல் பார்க்குற வழக்கம் கிடையாது, ஏதாவது 10:30 மேலே இருந்து அதுக்குள்ளே வந்துட்டு அப்போ தான் பார்ப்பேன். அப்பயும் பார்த்துருவீங்க சீரியல்? என்ன சீரியல் சார்? அப்படிலாம் ஒன்றும் பேர்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சு பார்க்கறது கிடையாது. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படி பார்ப்பேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே. ஓகேங்க சார், ரொம்ப ரொம்ப உங்கள் கூட பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா தெரியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இன்னொரு ஒரு தெரியாத விஷயம் தான் இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து இது வரைக்கும் 53 பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். 53 times பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அது இன்றைக்கும் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, பிளட் டொனேட் பண்ணுறதுனால எதுவும் ஆகிடாது, நமக்கு புதுசாக பிளட்டு வரும், உடம்புல ஊறும், நல்லது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து பாலிட்டிக்ஸை வந்து என்னால் ஃபுல் டைமாக பண்ண முடியாது. ஓகே, சொல்ல நிறைய பேர் கேட்பாங்க, கட்சியில் இருக்கீங்க, கட்சியில் அங்கே பார்க்கலையே, இங்கே பார்க்கலையுமா? கட்சி கூப்பிட்டா தான் நான் போவேன். ஓகே, நானே ஓடி ஓடி போய் எங்கேயுமே நிற்க மாட்டேன், எந்த இடத்துலையுமே. எனக்கு இப்போ கீழே உட்காந்து கை தட்டுறதுக்கு டைம் இல்லை. நானே சீஃப் கெஸ்டாக இல்லை, பல இடத்துக்கு போயிட்டுருக்கிறதுனால நான் உட்கா மேடையில் உட்காரவனாக இருக்கிறதுனால அதுக்கு தான், அதுக்கே எனக்கு டைம் கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது சும்மா கிடைக்கிற இடத்துலலாம் கீழே உட்காந்து போய் கை தட்டிட்டு இருக்க முடியாது எனக்கு. ஓகே ஓகே, அது அது வந்து அரசியலும் அது போல தான். என்னை வந்து கட்சி என்னை பயன்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லது, பயன்படுத்திக்கலன்னா எனக்கு நல்லது. அவ்வளோதான், இப்போதைக்கு நான் பிஜேபியில் இருக்கேன். பிஜேபிங்கிறது நான் நரேந்திர மோடி அவர்கள் என்னை வந்து ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுவார், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பு எனக்கு. ஒரு சுமார் 6 வருஷங்களாக எனக்கு அவர் பழக்கம். என்னுடைய மானசீக குரு சோ அவர்கள் தான் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தி வச்சார். அதுலேருந்து பார்க்குறேன், இந்தியாவுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்சா பிரமாதமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பேன். ஏற்கனவே நமக்கு பிரைம் மினிஸ்டராக வந்தார். அப்போது அவர் கேட்டார், ஏன் நீங்கள் பார்ட்டியில் சேரக்கூடாதுன்னு சொன்னார். பார்ட்டி ஒத்துக்க மாட்டாங்க சார் நம்மளெல்லாம், அப்படியே யூஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு சேர்ந்தேன், இருக்கேன், அவ்வளோதான், பார்ட்டியில் இருக்கேன்.